உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு மனிதன் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருப்பதற்கு தசை மிகவும் முக்கியம் அப்படின்னு. அதே நேரத்தில் வயசாக வயசாக தசை இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தசை இழப்பை தடுப்பதற்கு எவ்வளவு பலரும் தேவை அப்படிங்கிறத நம்ம டாபிக்காக எடுத்துருக்கோம். ஆர்பிஐ ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்க, 0.8 கிராம் ஆஃப் புரோட்டீன் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, 70 கிலோகிராம் வெயிட் உள்ள ஒருத்தர் 0.8 கிராம் அப்படின்னு பார்த்தோம்னா 56 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு எடுக்கிறோம். அந்த 56 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து அவங்க எடுக்கலாம், அது எப்படி எடுக்கலாம், எந்தெந்த ஃபுட்டில் வந்து எவ்வளோ புரோட்டீன் இருக்குது, அது பாடியில் எவ்வளோ அப்சார்ப்ஷன் ஆகும், ஸோ இது எல்லாமே விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். 100 கிராம் மாமிசத்தில் புரதம் வந்து 25 கிராம் இருக்கு. எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பேலன்ஸ் 75 கிராம் என்ன இருக்கு அப்படின்னு. அதை பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் கண்டென்ட் இல்லைன்னா வந்து பேசுகிறது தான் போகுது. இந்த ப்ரோட்டீன் வந்து 3 ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன், 2வது பிசிக்கலாக மாற்றுவது, 3வது கழிவாக போயிடுது. அப்சார்ப்ஷன் அதாவது உறிஞ்சுதல் பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திசுக்களாக மாறுதல் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம எடுத்துக்கோம். இது திசுக்களாக மாறுறது வந்து ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் என்னங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். முட்டையில் 48% வந்து திசுக்களாக மாறுது, பேலன்ஸ் 52% வந்து எனர்ஜி இருக்கும் இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் ஆனால் போயிடும். மாமிசம் மீனில் 32%, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 100 கிராம் மாமிசத்தில் 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதில் 32% அப்படின்னா 8 கிராம்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும், அந்த ப்ரோட்டீன் வந்து பிசிக்கலாக மாறும். பால் பொருட்கள் அண்ட் வேர் ப்ரோட்டீன் வந்து 17 கிராம், அதாவது சீஸ் பன்னீர் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 17% இருக்கு. முட்டை வெள்ளை கரு அதில் 16%, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லீன் ப்ரோட்டீனாக இருக்கிறதால விரச வந்து அவங்க வந்து ஃபேட்டோட சேர்த்து எடுத்தாக்கா அப்சார்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். சோயா அண்ட் சுருள் பசி 17% ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் தான் இங்கே இருக்கு. ஸோ அப்போது இந்த ரேஷியோவில் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப மைனூட்டான கிராம்ஸ் தான் வந்து திசுக்களாக மாறுது. ஸோ எந்த ஃபுட்டில் எவ்வளவு வந்து திசுக்களாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம அப்சார்ப்ஷன் பார்க்க போகிறோம். இந்த அப்சார்ப்ஷன் பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ எல்லாரும் வந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்சார்ப்ஷன் அஃபெக்ட் ஆகுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட். ஒருத்தர் வந்து இன்சுலின் வந்து இன்ஆக்டிவ் ஆயிருக்கு, அதை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு நம்ம சொல்கிறோம். அவங்க எடுக்கிற ப்ரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆக மாட்டேங்குது. ஏன், இன்சுலின் வந்து ஒரு ஆனபாடிக் ஹார்மோன், அது ப்ரோட்டீன் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்களுக்கு ப்ரோட்டீனோட அப்சார்ப்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். 2வது ஸ்டொமக் ஆசிட், 50 ஏஜ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆசிட் செக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து அப்சார்ப்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களும் வந்து நிறைய ப்ரோட்டீன் எடுக்கிற மாதிரி இருக்கும். 3வது என்சைம்ஸ், ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பேன்க்ரியாஸ் வந்து டெட்டாக இருக்குது, இன்சுலின் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ பேன்க்ரியாஸ்லேருந்து வேறு என்சைம்ஸும் வரல, அதே நேரத்தில் அவங்க வந்து ஆசிட் செக்ரேஷனும் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த 3 ஃபேக்டர் வந்து ரொம்ப மேஜராக இருக்கணும். ஸோ ப்ரோட்டீன் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுல ஆசிடு, என்சைம்ஸு, இன்சுலின் இது மூணுமே கம்பைண்டாக ஒர்க் ஆகுது. ஸோ என்சைம்ஸும் வந்து முக்கியமான காரணம் அப்சார்ப்ஷன் ஒர்க் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாக்டீரியா, பாக்டீரியா நல்லா இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது யாருக்கு இருக்குன்னா நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்து ஃப்ரீக்வெண்டாக ஏதாச்சும் இல்லைன்னு சொன்ன ஆன்டிபயாட்டிக் எடுத்தவங்களுக்கு, அப்புறம் இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஃபுட் எடுத்தவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே வந்து பாக்டீரியா போக்குவராக இருக்கும், அவங்களுக்கும் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கும். அடுத்தது கட் ஃபங்க்ஷன், கட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு, சிபியா இந்த மாதிரி டிசீஸ் ஏதாச்சும் இருந்ததுனாலும் அவங்களுக்கும் வந்து ப்ரோட்டீன் வந்து அங்கே அப்சார்ப்ஷன் ஆகாது. ஸோ அது எல்லாமே எக்ஸ்கிரீஷனில் வெளியில் போயிருக்கும். லாஸ்ட் இன்ஃப்ளமேஷன், இன்ஃப்ளமேஷன் அண்ட் சர்ஜரி, இன்ஃப்ளமேஷன் அண்ட் சர்ஜரியும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கிறவங்களுக்கும் அந்த அப்சார்ப்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். வெரஸ் வந்து ஏதாச்சும் சர்ஜரி பண்ணியிருக்காங்க பிளட்டில், கொரோன் சர்ஜரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த அப்சார்ப்ஷன் அஃபெக்ட் ஆகும்.
அப்சர்வேஷனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ யாருக்கு நமக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும், என்னென்ன மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். புரதத்தின் தரம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ எந்த ஃபுட்டில் எவ்வளோ வசந்தி வந்து ஃபிசிக்கலாக மாறும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது அளவு, இந்த அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. உடற்பயிற்சி நிறைய விதங்கள் இருக்குது. அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, டெய்லி வாக்கிங் போவாங்க, இல்லை ரன்னிங் போவாங்க, இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரோட்டீனோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க வந்து இந்த 0.8 கிராம் ப்ரோட்டீனோட அதிகமாகவே எடுக்கணும். ஏஜ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், 50 இயர்ஸ் மேலே ஆச்சுன்னா ஸ்டொமக் ஆசிட் கம்மியாக செக்ரீட் ஆகும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீனோடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். அடுத்தது ஹெல்த் இஷ்யூஸ், ஏதாச்சும் உடல் நலன்மை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ப்ரோட்டீனோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து இந்த ரெக்கமெண்டட் அதிகமாகவே தேவைப்படும். அவங்களும் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன், லிவரில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, செரோசிஸ், ஹெப்படைட்டிஸ், ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். லிவரில் வந்து ப்ரோட்டீன் வந்து சரியாக எக்ஸ்கிரீட் ஆகாமல் வேஸ்டேஜஸ் வந்து பாடியில் நிறையா இருக்கும், அது அக்யூமுலேட் ஆகி அதனால் வேறு கன்ஃபியூஷன்ஸும் வேறு ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ அவங்க வந்து அவங்க டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த விஷயம் இந்த கேட்டகரிஸ் எதில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் ஈஸியாக முடிவு பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரசைகளை போய் தடுப்பதற்கு எவ்வளோ ப்ரோக்ராம் தேவைங்கிறது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகும், எப்படி வந்து அப்சர்வேஷன் ஆகும், எப்படி எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இதெல்லாம் எலாபரேட்டாக பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.